நாகமான் ஒருத்தர் இருந்தார். ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம் திருப்ப வேணாம், நான் சொல்லிடுறேன், நீங்கள் திருப்புறதுக்குள்ளே நான் முடிச்சிருவேன். அதனால் ரெண்டு ராஜாக்கள் அஞ்சு, நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சு. அவர் குஷ்டரோகத்தை நீண்ட நாள் மறைத்து பாருங்கள், சமுதாயத்தில் ஒரு அப்படிப்பட்ட வியாதி உள்ளவரெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு எல்லாராடும் பழகவோ இருக்கவோ குடும்பம் பிள்ளைகளை அள்ளி தூவி எல்லாம் வாழக்கூடிய வழி இல்லாமல் அவர் மறைந்து ஒளிந்து கஷ்டப்படுவதை ஒரு யூத பெண்மணி தன் வீட்டில் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர் சீரியாவுக்கு கொண்டு போன ஒரு இஸ்ரவேல பெண்மணி வீட்டில் அடிமையாக இருக்கிறாள். இவர் ராஜரீகத்தில் இவருடைய யுத்தத்தில் பிடித்து வந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம், அடிமை பெண்ணாக இருக்கலாம். அவள் பார்த்து இப்படி சொன்னார், சார் உங்களுக்கு குஷ்டரோகம் இருக்குது, ஆனால் எங்கள் ஊரில் எங்கள் சமாரியாவில் எங்கள் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க, நீங்கள் சுகமாயிருவீங்க அப்படியான்னு சொல்லிவிட்டு அவர் தம்முடைய வண்டி ரதங்கள் குதிரைகள் வேலைக்காரன் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய இந்த அமைச்சர்லாம் வர்ற மாதிரி அவர் வருகிறாராமே. எலியா நான் இப்படி நினைக்கிறேன், அவர் ஒரு சேரில் உட்காந்து அப்படி ஈசி சேரில் ஆடிட்டு இருப்பார் போல் இருக்கு. இவர் என்ன நினைச்சாருன்னா அங்கே வந்து நின்ற உடனே அப்படி எலியா ஓடி வந்தீங்கன்னா இவர் பெரிய இராணுவ தளபதி ஆச்சே தளபதி, அதனால வருவார் அப்படின்னு நினைச்சாங்க. அவர் வரவே இல்லை, அவர் உள்ளே உட்காந்துட்டு சுத்தமாக பதில் கூட சொல்லவே இல்லை. என்னன்னு கேட்டார் வேலைக்காரன், சொன்னால் இதான் விஷயம், அவர் குஷ்டரோகம் உன்னை பார்க்க வந்திருக்காருன்னு. அவங்ககிட்ட போய் ஏழு முறை யோர்தானில் போய் குளிக்க சொல்லு சரியாயிடும்னு அவர் கூட சொல்லலையாம், வேலைக்காரங்கிட்ட. இந்த மாதிரி நான் மாறினா எவ்வளோ நேரம் எனக்கு இருக்கும். போய் குளிக்க சொன்னார், உடனே அவருக்கு ஏறிக்குச்சு, அது எப்படி நான் வந்தேன் என்னை கவனிக்கலை என்னை பார்க்கல எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு இவர் ரொம்ப பொங்கிட்டு, நான் போக மாட்டேன் எங்கள் ஊரில் எங்கள் சிரியாவில் அப்பா நான் பார்ப்பார் வெள்ளங்கள் உண்டு அதெல்லாம் பழுங்கு மாதிரி இருக்கும், அப்படியே பிஸ்லரி வாட்டர் மாதிரி இருக்கும், பகைக்கிறான் யோர்தானே அமேன் சொல்ல மாட்டீங்களா? இவங்களது மட்டும் பழுங்கு மாதிரி இருக்குமா, எங்களதெல்லாம் கலக்க தண்ணி மாதிரி உனக்கு தெரியுது, நான் என்ன பண்ணேன் ஆமேன். சிலருக்கு எங்களை பார்த்தா பகைக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரு நாள் பகைக்கிற தண்ணியில் தான் அந்த தண்ணி தான் உன்னை ஒரு நாள் வாழ வைக்க முடியும். அப்போ இவர் போலாம் என்று திரும்பிய போது தன் கூட இருந்த சிலர் ஆலோசனை சொன்னார்கள், சார் எதுக்கும் அவரை பார்க்க இவ்வளோ தூரம் அவ்வளோ வண்டிகளோடு வந்துட்டியே, அவர் சொன்ன மாதிரியே போய் குளிச்சுட்டு தான் போயிடறேன், இப்போ என்ன இப்போ ஒரு வாட்டி குளிக்க தானே சொன்னார், அதில் ஒன்றும் தப்பில்லையே குளிச்சுட்டு போயிடலாமே. நேராக யோர்தானின் எந்த வெள்ளத்தை பகைத்தாரோ பகைத்த அதே வெள்ளத்தில் ஆறு முறை முங்கினார், ஏழாவது முறை முங்கிய போது ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா குஷ்டரோகம் சொஸ்தமாயிட்டு அப்படி எழுதல. என் ஆண்டவர் தேவைகளை மிஞ்சி நடத்துகிறவர், என் ஆண்டவருடைய இருதயம் எப்பவுமே நீ கேட்டதை கொடுக்கிறவர் அல்ல. அவர் நினைச்சிருந்தா குஷ்டரோகத்தை சொஸ்தமாக்கி இருக்கலாம், நிறுத்தி இருக்கலாம், அப்படி பண்ணலங்க. அவர் ஏழாவது முறை முங்கி வெளியே வந்தபோது பைபிள் சொல்லுகிறது அவருடைய தோல் குழந்தையின் தோலை போல மாறிட்டு. நல்ல நல்ல நீ கேட்டது ஒன்லி சுகம், என் ஆண்டவர் கொடுத்தது உன்னுடைய தோலையை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கம்ப்ளீட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி சுருங்கின தோலெல்லாம் மாறி தலைவரை ஒரு ஸ்ட்ரேஞ்சில் மாற்றி சீரியாவில் மீண்டும் அவரை அழகு பார்த்தார். அந்த சுகத்தை பார்த்தபோது இருக்கீங்களாங்க பக்க சுகம் தேவையை மட்டும் சந்திக்கிறவர் அல்லங்க, அதை மிஞ்சி சந்திக்கிறவர் இருக்கீங்களா? உடனே அங்கே என்ன தெரியுமா சொன்னார், நடந்ததெல்லாம் அப்புறம் வேலைக்காரன் பண்ண கூத்தெல்லாம் இருக்குது, ஆனால் இப்படி சொல்கிறார், நான் இந்த இந்த யோர்தான்லேருந்து கொஞ்சம் மண்ணை மூட்டை மூட்டையாக கட்டி ரெண்டு குதிரை மேலே ஏற்றிட்டு நான் சீரியாவுக்கு கொண்டு போகிறேன். நல்லா கேட்கணும், வரும்போது குஷ்டரோகியாக வந்தான். யோர்தானினுடைய பகைத்த வெள்ளத்தில் இறங்கின பின்னாடி வீட்டுக்கு போகும்போது வெறுமனே போலங்க ரெண்டு மூட்டை மண்ணை குதிரை மேலே ஏற்றிட்டு போனான். என்ன தெரியுமா சொன்னான், நான் சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி, ரிம்மோன் என்ற சிலை தான் எங்கள் ஊரில் நாங்கள் வணங்குகிற எங்கள் தெய்வம், ஆனால் நான் ஒன்று பண்ண போகிறேன், இந்த யோர்தானின் மண்ணை கொண்டு போய் அந்த ரிம்மோனுடைய ஆலயத்தில் நாங்கள் போட்டுவிட்டு அவங்கெல்லாம் எப்படி ஆராதிக்கிறாங்களோ தெரியாது, நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று. ஓ ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா இருக்கீங்களா? ஓ ஆமீன். நீங்க இங்க வந்து விட்டு உங்க வீட்டுக்கு போகும்போது உங்களை சுட்டி ரிம்மோன் இருக்கோ அம்மோன் இருக்கோ தெரியாது, ஆனா இங்க இருந்து கொண்டு போற மண்ணை அந்த கீழே போட்டு அங்க நிற்கும் போது உங்களை சுட்டி இருக்கிற ரிம்மோனுக்கு நடுவே கர்த்தர் பரிசுத்த ஸ்தலமாக மாற்றி உங்களை அவன் நடுவில் ஆராதிக்கின்ற மகத்துவத்தை தந்து
வெறுங்கையா வந்த உங்களை வெறுங்கையா கர்த்தர் விட மாட்டார். உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பார். ஒரே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் குஷ்டரோகத்தை மட்டும் மாத்தல, குழந்தைய மாதிரி கேட்டதை மட்டும் கொடுக்குறவன் கஞ்சம். அது நம்ம என் ஆண்டவரை அந்த உங்களை மாதிரி அவரை நினைக்காதீங்க. தயவுசெய்து இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பெரிய வெற்றியை வருவதாக. இன்னைக்கு இப்படி வச்சுங்களேன், நீங்களாம் யோர்தானில் வந்து குளிச்சுட்டு போகிறீங்க, ஆளுக்கு ரெண்டு குதிரையில் அவ்வளோ மண்ணை ஏற்றிட்டு போகிறீங்க, சொர்க்காப்பாளையெல்லாம் மண்ணாக இருக்கும் அப்படியே நினச்சிங்களேன். இன்னைக்கு பருத்தி பெட்டு போகும்போது ஆளுக்கு ரெண்டு மூட்டை. தேவனுடைய அனுகிரகங்கள், வார்த்தை, வல்லமை, நிறைவு, அப்படி அந்த விசுவாசம் உள்ள அந்த அனுபவம் உள்ளவங்கெல்லாம் நான் சோர்ந்து போய் வந்தேன் பாஸ்டர், ஆனால் கர்த்தரங்களை வாழ வச்சார். அந்த சாட்சிகள் நிறைய பேர் இருக்கீங்க, இல்லாதவங்களுக்கு சொல்றேன், இந்த வருஷம் அந்த சாட்சி நீங்கள் எழுதி முடிப்பீர்கள். My God exceeds the needs. தேவைகளை தாண்டி உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை அவர் கைவிட மாட்டார்.